டியூப் தமிழ் வணக்கம். உலகின் வயதான மனிதர் யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கின்றது. பிரிட்டனில் வாழுகின்ற ஜான் அல்ஃபிரட் டென்னிஸ் வுட் என்பவர் இப்பொழுது 111 வயதில் இருக்கின்றார். இவர்தான் இன்று உலகின் அதிக வயதுடன் வாழுகின்ற ஆண் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கின்னஸ் புத்தகத்தில் இவருடைய பெயர் இப்பொழுது புதிதாக பதியப்பட்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் 111 வயதை அவர் எப்படி எட்டி பிடித்தார் என்ற கேள்வியை கேட்டதற்கு அவர் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் மிகவும் சிந்தையை தூண்டுவதாக இருக்கின்றது. இதற்கு முதலாவதாக வெனிசுலா நாட்டில் வாழ்ந்த 114 வயதுடைய ஜுவான் வின்சென்ட் பெரஸ் மோரா என்பவர் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மரணமடைந்தது தெரிந்ததே. அவரை தொடர்ந்து இப்பொழுது ஜான் அல்ஃபிரட் டென்னிஸ் போட் இடம் பிடிக்கின்றார். இவர் இங்கிலாந்தில் இருக்கின்ற லிவர்பூர் நகரத்தில் 1912 பிறந்தவர். அப்பொழுதுதான் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய ஆண்டாகும். அப்பொழுது பிறந்தவர் இவர். அதே போல முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம், அது தவிர உலகத்தை பாதித்த மிக பெரும் பெண்டமிக் ஆகிய ஸ்பெயின் காய்ச்சல் போன்ற பெரும் காய்ச்சல்கள், இன்ஃபுளுசா போன்றவற்றில் இருந்து தப்பி பிழைத்து இந்த 200 முக்கியமான விடயங்களையும் நேரடியாக பார்த்து வாழ்ந்து அனுபவித்த ஒருவராக இருக்கின்றார். இன்றும் மற்றவர்களை விட இளமையாக இருக்கின்றார். இளமையாகவும் சிறப்பாகவும் நீண்ட காலமும் வாழ்வதற்கு என்னதான் செய்யலாம்? இது மிக முக்கியமானது. அவர் கூறுகின்றார், முதலாவது புகைத்தல் கூடாது, மதுபானம் எடுங்கள், ஆனால் அளவிற்கு அதிகமாக எடாதீர்கள், உணவை அதிகமாக உண்ணாதீர்கள், நடப்பதை அதிகமாக நடவுங்கள் என்று கூறியிருக்கின்றார். இவருடைய நீடித்த ஆயுளுக்கு அடிப்படை காரணம் உதைபந்தாட்டம் என்று கூறுகின்றார். பிரிட்டனில் இருக்கின்ற எஃப்ஏ கப் என்று கூறப்படுகின்ற வெற்றி கிண்ணங்களை 8 கழகங்களில் விளையாடி வெற்றி பெற்றவர் என்று கூறுகின்றார். நீண்ட கால வாழ்வினுடைய ரகசியம் என்ன? புகைத்தல் கூடாது, மதுபானம் அருமையாக குடியுங்கள் என்றும், தான் இடைக்கிடை எப்போதாவது குடிப்பதாகவும் கூறுகின்றார். ஆனால் வெள்ளிக்கிழமையில் ஃபிஷ் அண்ட் சிப் என்று கூறப்படுகின்ற உணவை உண்பதாகவும் தெரிவிக்கின்றார். இது பிரிட்டனில் சாதாரணமாக கடைகளில் ஃபிஷ் அண்ட் சிப் என்று விற்பனை செய்வார்கள். முழு மீன் ஒன்றை பொறித்திருப்பார்கள், கூடவே உருளைக்கிழங்கும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா விதமான ஆலோசனைகளை கூறினாலும் கூட ஒருவர் குறுங்காலத்தில் மடிவதா நீண்ட காலத்தில் வாழ்வதா என்பதை, அதற்கு காரணம் என்ன என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது. அதற்கு அதிர்ஷ்டமும் கை கொடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். நாங்கள் அதை முடிவு செய்ய முடியாதென்றும், அதற்குள் ஏதோ ஓர் இரகசியம் மறைந்து கிடப்பதாகவும் அவருடைய கருத்தில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த இரகசியம் மனிதர்களுக்கு தெரியாது. ஒருவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கின்ற நியதி அதற்குள் தொழில்பட்டு கொண்டு இருப்பதையே அவர் குறிப்பிடுகின்றார். எல்லா விதமான நல்ல வரையறுக்கப்பட்ட பழக்கங்களை கொண்டிருந்தவர்கள் எல்லாம் சிறிய வயதில் இறந்து போகின்ற காரணத்தினால் நீண்ட காலம் வாழ்வதற்கு எது நல்ல பழக்கம் என்பதற்கு திட்டவட்டமான ஒன்றை கூற முடியாது இருப்பதை அவருடைய வாழ்க்கை காட்டுகின்றது. சாரதிகள் இல்லாமல் தானியங்கியாக ஓடுகின்ற ரயில் வண்டிகள் டென்மார்க்கில் 2030 ஆண்டில் ஓட இருப்பதாகவும், எஸ்டோ என்று அழைக்கப்படுகின்ற குறுந்தூர நகரங்களுக்கு இடையே ஓடுகின்ற இன்டர்சிட்டி போன்ற ரயில் வண்டிகள் இவ்வாறு ஓடப்போகின்றன. இவற்றினுடைய முழுமையான சேவை 2037 ஆரம்பிக்க இருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே சாரதி இல்லாமல் இழுவை இயந்திரம் தானாக இயங்குகின்ற பொழுது அதை கண்காணிப்பதற்கான சிறப்பு கேமராக்கள், வாபத்து வருகின்ற பொழுது உடனடியாக நிறுத்துவதற்கான பட்டன்கள் போன்றன கொண்டு இது இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதற்காக ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் என்று கூறப்படுகின்ற துணை சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட்டால் தான் இந்த ரயில் வண்டிகள் விபத்தில்லாமல் சரியாக ஓடி சேர முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். ரயில் வண்டிகள் முற்றாக தானியங்கியாக இல்லாவிட்டாலும் கதவுகள் உள்ளிட பலவேறு விடயங்கள் தானியங்கிகளாக மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றன. 1996 ஆண்டிலிருந்து இது ஆரம்பித்து இப்பொழுது தானியங்கிகளை அதிகமாக இணைத்து வருகின்ற ரயில் வண்டிகளினுடைய 4வது தலைமுறையில் டென்மார்க்கினுடைய ரயில் வண்டிகள் இருப்பதாக அவர் கூறுகின்றார். சீமன் மொபிலிட்டி கிரவுண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் சிஸ்டம் என்கின்ற நிறுவனம் இதை ஏற்பாடு செய்ய இருப்பதாகவும், 2025 ஆண்டு இதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதாகவும் கூறுகின்றார். 6 முதலாவது தானியங்கி ரயில் டென்மார்க்கினுடைய தண்டவாளத்தில் உருண்டோட ஆரம்பிக்கும் என்பது இவருடைய கருத்தாகும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.